அது அன்புசிக்கும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, அவில் வாழிதைனி உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, வல் அக்ரபீன் உங்களுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, மூமின்களே நீங்கள் பொய் சாட்சி சொல்லாதீர்கள். நீங்கள் எங்கும் போய் தேவையற்ற அடிப்படையில் போய் பொய் சாட்சிகளிலே போய் ஈடுபடாதீர்கள். நீதி செலுத்துங்கள், நீதமாக நடங்கள், உண்மையை பேசுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 25வது அத்தியாயத்தின் 72வது வசனம். இந்த வசனத்திலும் அல்லாஹ் மூமின்களுடைய பண்புகளை சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது, வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அவர்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள், அவர்கள் பொய் வீணானவற்றின் பக்கம் அவர்கள் சாய மாட்டார்கள், அவர்கள் பொய் சாட்சி சொல்லுகிற கூட்டத்தாரோடு சேர்ந்து அவர்கள் அமர மாட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நாவின் மூலம் பொய் சொல்லுவது, பொய் சத்தியம் போடுவது, பொய் சாட்சி செய்வது, இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவத்தினுடைய பட்டியலில் சொன்னார்கள். பெரும் பாவம் என்றாலே மனிதன் அலற வேண்டும். இஸ்லாத்தில் இரண்டு வகையான பாவங்கள் உண்டு. ஒன்று சாதாரணமான பாவங்கள், இன்னொன்று பெரும் பாவங்கள். பெரும் பாவங்களை யாராவது செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ் எப்பொழுது மன்னிப்பு வழங்குவான் தெரியுமா? அந்த சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இது மாதிரியான தீய பண்புகளிலே இருந்து, தீய குணங்களிலே இருந்து நீங்கள் ஒதுங்கி வாழ்வீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஜுமாவிலிருந்து இன்னொரு ஜுமா வரை உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரமலானுடைய மாதத்தில் யார் நோன்பு வைக்கிறார்களோ முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அரஃபாவுடைய நாளில் யார் நோன்பு வைக்கிறார்களோ வரக்கூடிய ஒரு வருட பாவத்துடைய அட்வான்ஸ் மன்னிப்பு, ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட பாவங்கள் மன்னிப்பு. ஹஜ்ஜுக்கு சென்று திரும்ப வந்தால் அன்று பிறந்த பாலகனை போல மாறுகிறார்கள், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிப்பு. இப்படியெல்லாம் அதிசயம் பார்க்குறீங்களா இல்லையா? இந்த மன்னிப்பெல்லாம் சிறு பாவங்களுக்கு மட்டும்தான், பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படவே செய்யாது. பெரும் பாவங்கள் எல்லாம் எப்பொழுது மன்னிக்கப்படும் என்றால், அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் தனி சட்ட திட்டங்கள் உண்டு. கொலை, கொள்ளை, பெற்றோர்களை நோவினை செய்வது, விபச்சாரம் செய்வது, வட்டி வாங்குவது, சமூக கொடுமைகளில் ஈடுபடுவது, இப்படிப்பட்ட பெரும் பாவங்களில் ஒரு அடியான் ஈடுபடும் பொழுது அதை அல்லாஹ் எப்பொழுது பொறுத்து கொள்வான் என்றால், எப்பொழுது உங்களை மன்னிப்பான் என்றால், நீங்கள் இரண்டு கரத்தையும் உயர்த்தி அந்த பெரும் பாவத்திற்காக வேண்டி வருந்தி அல்லாஹ்விடத்திலே அந்த பாவத்தை பகிரங்கமாக சொல்லி அழுது அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இனி இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் யா அல்லாஹ் என்று உறுதி எடுக்கிறார்களே, அவர்களுக்கு தான், தௌபா செய்கிற மக்களுக்கு தான் பெரும் பாவங்களிலே இருந்து மன்னிப்பு. இல்லாவிட்டால் இந்த பாவங்கள் குறித்து மறுமையில் விசாரிக்கப்படும், தண்டனைகள் வழங்கப்படும், அவன் எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த பெரும் பாவங்களுடைய பட்டியலில் எது இருக்கிறது? பொய் பேசுவது, பொய் சாட்சி சொல்லுவது, பொய் சத்தியம் போடுவதெல்லாம் பெரும் பாவங்களுடைய பட்டியலில் இருக்கிறது என்றால், எவ்வளவு ஜாக்கிரதையாக அன்பார்ந்த சோர்களை நாம் இருக்க வேண்டும். அடுத்து நாவின் மூலம் மனிதன் செய்கிற தீய காரியம் எது? தீய பேச்சுக்களை பேசுவது, கெட்ட பேச்சுக்கள், ஆபாசமான பேச்சுக்கள், திட்டுவது, தீய பேச்சுக்களை பேசுவது. இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஒரு சில மக்கள் பேசினாலே அவர்களுடைய பக்கத்திலே கூட நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுவார்கள். பெண்கள், ஒரு சில பெண்கள் பேச ஆரம்பித்தால் தெருவில் இருக்கிற எல்லோரும் கதவை சாத்தி விட்டு ஓடிவிட வேண்டியதுதான், அந்த அளவுக்கு பேசுவார்கள். இவங்கள்ட்டெல்லாம் வாய் கொடுத்து ஜெயிக்க முடியாதப்பான்னு சொல்லுவாங்க. அதை அவர் ஒரு வீரமா நினைச்சுக்கிறது, நரகத்துக்கு போற ஒரு பண்பு, ஒரு வீரமா நினைச்சுக்கிறது. அவர் இந்த பொம்பளிட்டி, அந்த பொம்பளிட்டெல்லாம் வாய் கொடுத்து ஜெயிக்க முடியுமாப்பா, உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு தகுரியும். நம்மளை இந்த அளவுக்கு மக்கள் புகழ்றாங்களா, எப்படி நரகத்துக்கு போறதுக்கு? அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீய பேச்சுக்கள், ஆபாச பேச்சுக்கள். 4வது அத்தியாயத்தின் 148வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நிச்சயமாக பாதிக்கப்பட்டார்களே அந்த மக்களை தவிர யாரும் தீய பேச்சுக்களை பேசக்கூடாது. இந்த உபதேசம் எல்லாம் யார் செய்கிறார்கள் அன்பார்ந்த சோர்களே? படைத்த ரப்புல் ஆலமீன் செய்கிறான், அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கி இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்றால், அந்த வசனத்திற்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களில் முன்னணியில் இருப்பவர்கள் சஹாபாக்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் பாருங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு நாள் தொழுகைக்கு வந்து பார்க்குறாரு, ஒரு நண்பரை காணலை. இரண்டாவது நாளும் வந்தார், ரெண்டாவது வக்துக்கும் அவரை காணலை. மூன்றாவது வக்துக்கு இருக்கிறான் பார்த்தா மூன்றாவது வக்துக்கு காணலை. ரசூல் சல்லாஸ் விசாரிக்க சொல்லலாம், எங்கே அவர், எங்கே ஆளை காணும், மூணு நாள் பள்ளியில் காணும், எங்கேன்னு போய் விசாரிக்க சொல்லுவாங்க. ரெண்டு நபித்தோழர்கள் அவரை பார்க்க போனால் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறார். உங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு அந்த நபித்தோழர் அந்த ரெண்டு சஹாபாக்கள் கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தால் ஏன் மூணு நாளை பள்ளிக்கிட்ட அவங்களை காணமேன்னு கேட்குறார். இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், யார சூழல்லாம், நான் உங்களோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வகியை இறக்கினானே, அந்த வகையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் நபியின் முன்னால் குரலை உயர்த்தி சப்தம் போட்டு பேசுகிறார்களோ அவர்களுடைய அமல்களை எல்லாம் அவர்களுக்கே தெரியாமல் நான் அழித்து விடுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறானா இல்லையா? நான் உங்கள் முன்னிலையில் எவ்வளவு சப்தம் போட்டு குரலை உயர்த்தி நான் பேசியிருக்கிறேன் யார சூழல்லாம், என் நன்மையெல்லாம் பாடா போச்சே, நான் செய்த இவ்வளவு நற்கர்மங்களும் அழிந்து போய்விட்டதே, ஆகவே நான் அழுகிறேன் யார சூழல்லா என்றார்கள். சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன, இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகின்ற உமக்கு சொல்லப்பட்ட வசனம் அல்ல அது, இயற்கையாகவே சாதாரணமாக பேசுகிற மக்கள் என் முன்னால் குரலை உயர்த்தி வேண்டும் என்று பேசுகிற மக்களுக்குரியது, நீங்கள் இயற்கையாகவே சப்தம் போட்டு பேசுகிறவர்கள் உங்களுக்குரியது அல்ல என்று சொன்னவுடன் தான் அந்த நபித்தோழர் ஆறுதலே அடைந்தார். நமக்கு இவ்வளவு பெரிய குரான் இல்லை, லாரி நிறைய குரான் இறங்கி நமக்கு வசனத்தை இறக்கினால் நமக்கு எந்த பயமும் வராது. அல்லாஹ் குரான்ல தீய பண்புகளுடைய பட்டியலை அல்லாஹ் போட்டு, மறுமை நாளில் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், பரிசுத்தப்படுத்த மாட்டேன், நீங்கள் முனாஃபிக், நீங்கள் நயவஞ்சகர்கள், சொர்க்கத்தினுடைய 40 வருட காலம் சொர்க்கத்திலே கிடப்பீர்கள், கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் அளவுக்கு நரகத்துடைய அடித்தளத்திலே கிடப்பீர்கள், அல்லாஹ் உங்களை பார்க்க மாட்டான், உங்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், உங்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது, 2 மடங்கு வேதனை உங்களுக்கு உண்டு, எல்லாம் எறும் மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி தான் நம்மளால் பார்ப்போம், அப்படியே பார்ப்போம், திருந்தவே மாட்டார்கள் மக்கள். எப்போ திருந்துவாங்க தெரியுமா, சக்ராத்துடைய நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில். 75வது அத்தியாயம் 24வது வசனம், கல்லா இதா பலஅதி தராக்கிய வகீலமன் ராக் வலன்ன அன்னஹுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டைக்குழியை அடைந்து கால்கள் 2 கால்களும் பின்னி பிணைந்து துடியாய் துடிக்கும் பொழுது அப்பொழுது அவனுக்கு தெரியும், நாம் நரகவாசியா சொர்க்கவாசியா, நம்முடைய செயல்பாடுகளினால் நமக்கு கிடைத்த பலன்கள் எல்லாம் என்ன, நம்முடைய பேச்சினால், நம்முடைய நாவினால் எவ்வளவு பெரிய துன்பங்களை, எவ்வளவு பெரிய கேவலங்களை, எவ்வளவு பெரிய பாவத்தை எல்லாம் இந்த மனித சமூகத்திலே செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் மலக்குமார்கள் சொல்லி தெளிவுபடுத்தி அதன் பிறகுதான் உயிர் கைப்பற்றப்படும். நரகவாசியா சொர்க்கவாசியா என்று தீர்மானித்த பிறகுதான் சொர்க்கம் கைப்பற்றப்படும், உலக உயிர் கைப்பற்றப்படும், அப்பொழுதுதான்